வணக்கம் நேயர்களே. பொதுவாக எந்த ஒரு பொது தேர்தல் ஆனாலும் சுமார் 6 மாதம் முன்பதாகவே ஒரு விதமான ஒரு நிலை தெரிந்துவிட ஆரம்பித்துவிடும். அதாவது வெற்றியின் போக்கு எந்த அணிக்கு சாதகமாக எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பது. இன்றைய கள நிலவரங்கள் எதிர்கட்சிகளின் ஒற்றுமையின்மையின் காரணமாக திமுக கூட்டணிக்கு சாதகமான சூழலை இயல்பாகவே ஏற்படுத்தி தந்துள்ளது. உதாரணமாக ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி பரவலாக உள்ள நிலையிலும் அதையும் மீறி அக்கூட்டணி வெல்லும் வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்பதுதான் எனது ஆய்வுகள் தொடர்ந்து உணர்த்துகின்றன. அதற்கான முக்கிய காரணம், 2019 திமுக எந்த கூட்டணியை வடிவமைத்ததோ அந்த கூட்டணி தொடர்ந்து அனைத்து தேர்தலையும் ஒற்றுமையாக இருந்து எதிர்கொள்கிறது. அதுதான் முதல் காரணம். அதே சமயம் அதன் ஆட்சி புரிவதில் பல்வேறு விதமான ஓட்டைகள், மக்களின் குறைபாடுகள், அதிகமான ஊழல்கள் மூலம் அதனுடைய பிம்பம் வீழ்ந்துதான் கிடக்கிறது. அது பரவலாக மக்கள் பேசுகிறார்கள். பேசிவிட்டு அதே சமயம் அதற்கு வாக்களிப்பேன் என்றும் ஒரு கணிசமானோர் கூறுகின்றனர். அதனால் தேர்தல் விஷயத்தை பொறுத்தளவில் அணி மட்டும் அவர்களுக்கு ஸ்ட்ராங்காக நிலையாக இருக்கவில்லை என்பது மட்டுமல்ல, விரைவாக பணிகளை ஆரம்பித்து விட்டனர் என்பதையும் நாம் சரியாக கவனிக்க வேண்டும். இந்தியா கூட்டணிகள் பல மாநிலங்களில் ஒப்பேறாத கூட்டணியாகத்தான் இருக்கப் போகின்றது என, ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவில் இந்தியா என்ற இந்த கூட்டணி அமைப்பில் எந்த சிக்கலும் வரப்போவது இல்லை என்பதுதான் யதார்த்தமான நிலை. காரணம், திமுக வந்து மற்றவங்களுக்கெல்லாம் சீட்டை குறைச்சி இந்த தடவை தான் அதைவிட, அதாவது 19 விட அதிகமாக போட்டியிட வேண்டும் என்று திட்டமிடுகிறது. அதற்கான முக்கிய காரணம் என்னவென்றால், மம்தாவை விட அதிகமான சீட்டுகளில் நாம் வெற்றி பெற்று விட வேண்டும். அதாவது காங்கிரஸுக்கு அடுத்த நிலையில் அவ்வாறான வெற்றியை நாம் பெற்றுவிட்டால் நாளை ஒருவேளை ராகுலை அனைவரும் ஏற்காத சூழலில் தனக்கு பிரதமர் வாய்ப்பு வரலாம் என்ற எண்ணமும், இல்லை என்றால் துணை பிரதமர் என்ற பதவியை எட்டிவிட வேண்டும் என்ற முனைப்புமே திமுகவிடம் முழுமையாக காணப்படுகிறது. அவர்கள் உறுதியாக அடுத்த ஆட்சி எதிர்கட்சிகளுடைய கூட்டணி ஆட்சி என்ற பெரிய நம்பிக்கையில் இன்று செயல்பட்டு கொண்டு உள்ளனர் என, அதனால் அவர்கள் திட்டமிடலை மிக முன்னதாக, அதாவது ஏடிஎம்கே பாஜக எந்த சலனமின்றி தூங்கி கொண்டிருக்கும் வேளையில் இவர்கள் பாய்ச்சல் காட்டி திட்டமிடலை ஆரம்பித்து விட்டனர். அதனால் இந்த முறை பார்த்தீர்கள்னா கொங்கு ஈஸ்வரனுக்கு சீட்டு இல்லை என்பதை அவர்கள் கூறிவிட்டனர். அதனால் கொங்கு அந்த கட்சிக்கு இந்த தடவை எம்பி சீட்டு கிடையாது. அதே சமயம் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா ஒரு சீட்டு தான் இந்த தடவை கொடுக்க போகிறாங்க. நமது ஆய்விலக்கு பல தடவை கிடைக்கிற உண்மைகளும் அதுதான். ஆங்காங்கே நகர்ப்புற பகுதிகளில் சில அமைப்புகள் இருக்கின்றனவே ஒழிய கம்யூனிஸ்டுகளுக்கு வாக்கு வங்கி என்று பெரிதாக இல்லை. நாம் தொடர்ந்து பல ஆய்வுகள் செய்ததில், ஏன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு வாக்கு இருந்தால் இப்போ யாருக்கு இருந்தாலும் உள்ளதை சொல்ல போகிறோம். இப்போ எனக்கு பிடிக்குது பிடிக்கலாம் இல்லை, சீமானுக்கு இந்த எகுறுது ஏறுது சொல்லத்தானே சொல்கிறான், நம்ம மறைக்கிறோமா? அதே போல் கம்யூனிஸ்டுகளுக்கு எதுவும் இல்லை, வாக்கு வங்கி என்று எதுவும் பெரிதாக இல்லை. அதனால் அவர்களுக்கு தலா ஒரு சீட்டு என்பதே சரியான இதுதான் திமுகவின் நிலைப்பாடு. மதிமுகவிற்கு அந்த ஒன்று கூட தருவதற்கு பலமற்ற கட்சியாகத்தான் உள்ளது. ஆனால் அந்த வைகோவின் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் பெற்ற அந்த கிழட்டு சிங்கத்தின் கெஞ்சலுக்கு மனமிறங்கி ஒரு சீட்டை தருவார்கள் என்று நினைக்கிறேன். அதாவது வைகோவின் மகனுக்கு 96 எப்படி இருந்த வைகோ அதற்கு முன்பே பாராளுமன்றத்தையே தனது கம்பீர கேள்விகளால்
அனைத்து பிரதமர்களையும் திரும்பி பார்க்க வைத்த அந்த வைகோ இன்று செல்வாக்கிழந்து தனது மகனுக்கு ஒரு சீட்டு பெற மண்டியிட்டு நிற்கும் சூழல் ஒருவித பரிதாபம்தான். என இதில் புரியும் ஒரு விஷயம் வாசகர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிச்சயம் வைகோ ஒரு காலத்தில் நல்ல அரசியல்வாதியாகத்தான் தமிழகத்தில் நல்ல அரசியல் தர வேண்டும் என்றுதான் அவர் விரும்பினார். ஆனால் அப்பேற்பட்ட அரசியல்வாதியை மக்கள் புறந்தள்ளி விடும் பொழுது அந்த அரசியல்வாதியின் நேர்மை, வீரம், கண்ணியம் என அனைத்தும் இழந்து அந்த நல்ல அரசியல்வாதி ஒரு நாளாந்தர அரசியல்வாதி ஆகிவிடுகிறார். இதுதான் மக்களினால் புறந்தள்ளப்பட்ட வைகோ இன்று அவ்வாறான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். இதற்கு நாம் மக்களையும், அதாவது அரசியல்வாதி அந்த நிலை அடைவதற்கு இந்த மக்கள் தானே காரணம். அப்போ மக்களிடம் ஒரு நல்ல அரசியல்வாதிகள் உருவாக வேண்டும் என்ற எண்ணம் மக்களிடம் இல்லையே. என்ன அதற்கு சிறந்த உதாரணம் வைகோ. என்ன சரி, அடுத்து விசிகாவை பற்றி பார்ப்போம். விசிகாவுக்கு அதே இரண்டு சீட்டுகள் தருவார்கள் என்ற நம்புகிறேன். காரணம், ஓரளவு பரவலாக இன்று விசிகா வளர்ந்து நிற்கிறது தமிழகம் முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில். அது ஏறக்குறைய அது நமக்கு கணக்குக்கு சர்வேல 2.5%, 2.25%, 3% கூட இருக்கலாம். ஆனால் மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபடும். நான் சொல்கிறது ஒட்டுமொத்த சராசரி 2.5 முதல் 3% வாக்கை விசிகா பெற்றிருக்கிறது. அதற்கு இரண்டு சீட்டுகள் என்பது சரிதான். அதே சமயம் விசிகாவுக்கு இருக்கும் பெரிய அந்த கூட்டணிக்கான மைனஸ் விசிகாவுக்கு பரவலாக எதிர்நிலை வாக்கு வங்கி என்பது அனைத்து இடங்களிலும் காணப்படுகிறது. அதனால் அது சேரும் கூட்டணிக்கு ஒரு சிறிய பலவீனமும் வந்துவிடுகிறது. பலமும் வருகிறது, பலவீனமும் வந்துவிடுகிறது. இது விசிகாவுடைய அந்த கட்சி அந்த கூட்டணியுடைய நிலை. இவர்களையெல்லாம் முடித்துவிட்டு காங்கிரஸ் பக்கம் கடைசியாக திமுக பார்வையை திருப்பும். ஆனால் உண்மையிலேயே இன்று அளவில் காங்கிரஸுக்குரிய தகுதியான இந்த கூட்டணியில் அதனுடைய சீட்டுகள் ஒரு 4 தொகுதி என்ற அளவுதான். அதுதான் அதனுடைய பலத்திற்கு ஏற்ற சீட்டுகள். ஆனால் கூட்டணிக்காக அதிக சீட்டுகளை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த தடவை தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த முறை அளவாக அநேகமாக 7 சீட்டுகளை திமுக ஒதுக்கும் என நினைக்கிறேன். ஆக காங்கிரஸ் 7, கம்யூனிஸ்ட் 2, விசிகா 2, மதிமுக 1. இந்த 12 தொகுதிகளைத்தான் ஏறக்குறைய கூட்டணிக்கு ஒதுக்கும். இந்த 12-லும் ஒரு சில தொகுதிகள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்பவர்களாக இருப்பார்கள். இதுதான் ஏறக்குறைய திமுக எடுக்கும் முன்னெடுப்பு நடவடிக்கைகளும் அது செல்லும் பாதையும் இதை நோக்கித்தான் இருக்கும் என்பது எனது ஆய்வாளன் என்ற முறையில் எனது நிலைப்பாடு. சரி, அந்த கூட்டணி அப்படி பாய்ச்சல் எடுத்து திமுக வேகமாக முன்னெடுத்து செல்கிறது. சரி, எதிரணியில் என்ன நடக்கிறது? என எதிர்முகாமில் அதிமுக எம்பி தேர்தலை பற்றி கவலையே படலை. அது வந்து என்ன நினைக்குதுன்னா, ஏதோ ஜெயிச்ச அவர் எடப்பாடியுடைய ஒரே 1 பாயிண்ட் ப்ரோக்ராம் இந்த தேர்தலோட டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் ஒரேடியாக ஒழித்து விட வேண்டும். அந்த ஒரு அம்ச திட்டத்தை தவிர எடப்பாடிக்கு வெறிய வெற்றி காண வேண்டும் என்ற முனைப்பெல்லாம் கிடையாது. கிடைக்கும் வெட்டி கிடைக்கட்டும், ஏன்னா அதை அலட்டி கொள்ள வேண்டாம். இவர்களை ஒழித்து விட வேண்டும் என்ற ஒரு அம்ச திட்டத்தில் அவர் செயல்படுகிறார். சரி, அவர் ஒரு ஓரம்ச திட்டம்னா பாஜக என்ன நினைக்கிறது? அண்ணாமலை இன்றைய தலைவரான அண்ணாமலை என்ன நினைக்கிறார் என்றால், எதிர்கட்சிகள் வாக்குகள் சிதறாமல் அனைத்துமே ஒன்றிணைந்து நின்றால் மட்டுமே நாம் ஒரு நல்ல வெற்றி, கணிசமான வெற்றியை பெற முடியும் என்று அவர் திட்டமிடுகிறார். ஆனால் எடப்பாடியின் எண்ணம் அதற்கு முரணாக இருக்கிறது. ஏன்னா அல்லது அண்ணாமலை என்ன நினைக்கிறாருன்னா, எடப்பாடி ஒத்துழையாவிட்டால் பிற கட்சிகள் அனைத்தையும்
இணைத்த ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கி காண்பித்து சில தொகுதியை வெற்றி பெற்றாலும் அது வந்து எடப்பாடியினுடைய சக்தியை புறந்தளவும் இந்த புதிதாக அமைக்கப்படும் அணிதான் அடுத்து திமுகவிற்கு எதிரான அணி, முக்கிய அணி என்ற நிலையை 2026 கொண்டு வந்து விடலாம் என்பது அண்ணாமலையின் திட்டம். ஆனால் அதே சமயம் அக்கட்சியின் பிற தலைவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? பிற தலைவர்கள் கொங்கு மண்டலத்தில் ஒருவர் என்ன நினைக்கிறார் என்றால், நாம் எப்படியாவது அண்ணாதிமுக கூட்டு இருந்தால் போதும், அதை வைத்து ஜெயித்து மத்திய கேபினட் ஆகிவிடலாம், நாம் நல்லா கொள்ளையெடுத்து வளமாக இருக்கலாம் என்பது அந்த ஊழல் பெருவெளியின் எண்ணமாக இருக்கிறது. சரி, அதை போன்றே தெற்குகளும் சரி வடக்குலையும் சரி ஒரு சிலர் எப்படியாவது கூட்டணி வந்து ஜெயிச்சா போதும் அப்படி என்ற சுயநலத்தருடன் தான் பிற தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஏன்னா யாருக்குமே அந்த மாநில கட்சி நிர்வாகிகளுக்கு எதிர்காலத்தில் பாஜக வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும், அதை அந்த திட்டமிடலை எவ்வாறு நகர்த்த வேண்டும் என்பது ஒரு சிறு துளி அக்கறை கூட இருப்பதாக எனக்கு படவில்லை. ஆக சரி, மாநிலத்தில் இப்படி ஒரு நிலை, மத்திய பாஜக என்ன செய்து என்ன, இதில் இன்னொன்னையும் சொல்லணும், இப்படி தலைவர்கள் இப்படி இருக்க சமீப காலமாக பாஜகவிலையும் ஒரு சாதி ஆதிக்கம் என்ற நிலை தவறான நிலையை நோக்கியும் போய்கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் வேறு. ஏன்னா மத்திய பாஜக எடப்பாடியை நம்பி மௌனம் காத்து பேசாமல் இருக்குது. ஆனால் அது பெரிய வெற்றிக்கு உதவாது. பாஜக கடைசியில் அடுத்த என்றுமே இன்றைக்கி இல்லை என்றைக்குமே ஆக வளரக்கூடிய வாய்ப்புகள் வந்ததை பூரா 2014 குட்டிச்சவராக்கி கொண்டு வருகிறது மத்திய பாஜக தான். இப்பையும் அதைத்தான் செய்யுது. இதனுடைய விளைவு அடுத்த கட்சி போடக்கூடிய 2 தூக்கி போடுற சீட்டுகளை எடுத்துகிட்டு போகிற நிலையில் தான் பாஜக இருக்க போகுது. ஏன்னா இப்போ வரைக்கும் எந்த மூவும் இல்லையே, என்ன செய்ய போகிறாங்க? ஒன்றும் எந்த திட்டம், அவன் ஏற்கனவே வலுவாக இருக்கிற திமுக கூட்டணி 4 பாய்ச்சல் எல்லாம் திட்டமிடல போயிட்டுருக்காங்க. இங்கே என்னடான்னா தூங்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அதாவது அவங்கள மாதிரி எதிர்கட்சி எல்லாம் ஒன்றா இருக்கா? இல்லை, கதம்ப மாதிரி ஆளுக்கு ஒரு மூலையில் 6 டைரக்ஷனில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக மத்திய பாஜகவின் இந்த வியூகம் என்பது என்னை பொறுத்தளவில் மிக முட்டாள்தனமாக உள்ளது. சரி, அடுத்த பெரிய கட்சி பாமக, எதிர்கட்சியில் பாமக, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்று வரை திமுகவையும் தட்டி பார்த்து கொண்டே தான் இருக்கின்றார்கள். ஆனால் அங்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. காரணம், அங்கு போதும், இருக்கிற கூட்டணியை வச்சே நாம் 40 வென்று விடலாம் என்ற திட்டமிடலில் அவர்கள் இருப்பதால் இவர்களை சேர்த்து கொண்டு இவர்களுக்கான சீட்டு வழங்கக்கூடிய நிலை அங்கு இல்லை. அதனால் அது வாய்ப்பற்ற நிலை என்று ஏற்படும் பொழுது வேறு வழியின்றி இக்கூட்டணியில் அவர்கள் இணையத்தான் போகிறார்கள். ஆனால் அப்படி இணையும் பொழுது அவர்கள் இன்று அண்ணாதிமுக உடைந்த நிலையில் இருப்பதால் அன்றே 8 சீட்டு நின்றோம், இன்று எங்களுக்கு 10 சீட்டு வேண்டும் என்று கேட்கப் போகின்றார்கள். ஏறக்குறைய பாமகவின் செல்வாக்கு பயன்படக்கூடியது இந்த கூட்டணிக்கு சுமார் 13-15 தொகுதிகள் என நமது ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதனால் 10 தொகுதி இவங்க வாங்கிட்டா இந்த கூட்டணிக்கு இவர்களால் என்ன பயன்? ஆனால் இது ஒரு நிலை. அதே சமயம் அவங்களுடைய வாக்கு வங்கி தமிழ்நாடு முழுக்க பரவலாக என்னவாக ஒட்டுமொத்தமாக இருக்குதுன்னா சராசரிக்கு 3 முதல் 3.5% வாக்கை பாமக கையில் வைத்து கொண்டு உள்ளது. அதே சமயம் இந்த வாக்கிற்கு, இந்த பாமக வாக்கு இருக்குது, எப்படி அங்கே விசிகவுக்கு எதிர்நிலை வாக்கு இருக்கோ அதே மாதிரி இங்கே ஆதரவுக்கு 3.5, கணிசமான பாமக எதிர்நிலை வாக்கு என்ற ஒரு அம்சமும் அது பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த அம்சமும் பாமகவால் இந்த அணிக்கு வருகிறது. ஆக உண்மையிலே இந்த கூட்டணியில் பாமகவுக்கு தகுதியான இடங்கள் என்றால் 4 முதல் 5 இடங்கள் தான். ஆனால் அதிகமாக கொடுப்பார்கள், அவர்களும் தோற்று மற்றவர்களும் தோற்பார்கள். இதுதான் பாமகவினுடைய இந்த அதிகமாக வளங்களில் ஏற்படக்கூடிய பேதங்களாக இருக்கும். சரி, அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கட்சி தேமுதிக.
என பலவீனமடைந்த நிலையில்தான் இருக்கிறது. இருந்தாலும் இன்னும் அசையாமல் ஆங்காங்கே எல்லாம் பெரும்பாலான தொகுதிகள் அரை சதத்திலிருந்து 1, 2, 3, 4 பல விதமாக இருக்குது. ஏன்னா ஆனால் சராசரின்னு பார்த்தா 2 சதத்துக்கு குறையாமல் இன்னும் தேமுதுக காவலுக்கு என்று ஆதரவு நிலை இருக்கத்தான் செய்கிறது. அதே சமயம் இந்த வாக்கு வங்கிக்கு எதிர்நிலை வாக்கு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக எதுவும் இல்லாமல் உள்ளது. ஆனால் இவர்களுக்கு உண்மையிலே தகுதியான சீட் என்றால் 3 சீட்டு தரலாம். எவ்வளவு தருவார்கள் என்று தெரியாது. ஏன்னா ஆனால் தரக்கூடிய சீட்டு இவர்கள் பெரும் சீட்டுகளையும் இவர்களை பாமகவே தோற்கடித்துவிடும் நிலைதான் காணப்படும். என கடந்த கால வரலாறுகள் அதைத்தான் சொல்லுகின்றன. ஆக மொத்தத்தில் தேமுதிகவுக்கு இடியாப்ப சிக்கல் தான் இந்த கூட்டணியில். அதே சமயம் திமுக கூட்டணியில் அது 2 சீட்டு பெற்றாலும் அது அந்த கூட்டணிக்கும், ஏன்னா பாமகவுக்கு எதிராக தேமுதிக இறங்குறப்ப ஓட்டு டேன் அது சேரக்கூடிய கூட்டணிக்கு நல்லா கொண்டு போய் அளிக்கும். அது ஒரு வித தன்மை இருக்கிறது. பாமக வெர்சஸ் தேமுதிக என்ற உளவியல் இருக்கத்தான் இருக்கிறது. எப்படி பாமக வெர்சஸ் விசிகா இருக்கோ அதே மாதிரி இப்படி ஒரு உளவியலும் இருக்கிறது. ஆக எதிரணிக்கு செல்லுமானால் பாமகவுக்கு எதிரான வாக்குகளையும் தேமுதிகவின் வாக்குகளையும் முழுமையாக எதிரணிக்கு பெற்றுக் கொடுக்கும். என தேமுதிகவும் நிற்கும் 2 இடங்கள், 2 சீட்டு கொடுத்தா கூட 2லையும் ஜெயிச்சிடும். ஆனால் இங்கே 2 3 எது கொடுத்தாலும் ஏறப்பறைய வடமண்டலத்தை வாங்கினா இவங்களை வேறு திமுகலாம் தோற்கடிக்க வேண்டியதில்லை, பாமகவே தோற்கடிக்கும். அதுதான் கடந்த கால சரித்திரம். இது ஆக தேமுதிகவுக்கு மிக இக்கட்டான ஒரு நிலை தான். ஏன்னா இது தவிர பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒருவேளை எல்லோரும் ஒன்று சேர்றாங்கன்னு வைங்க, பாமக தேமுதிக எல்லா கட்சிகளையும் இழுத்து ஒன்று எதிர்கட்சி ஒரு வழியாக ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் சேர்த்துடுறாங்கன்னு வைங்க, ஒரு தொகுதி உடன்பாடு என்ற அடிப்படையில். ஆனால் அப்படி இப்போ சேர்க்கும் பொழுது தேமுதிக இந்த கூட்டணிக்கு ஏறக்குறைய தெற்கு மேற்கு வடக்கு போன்றவற்றில் கிடைக்கக்கூடிய, அது 10 சீட்டு ஜெயிக்கிறாங்களோ 15 ஏறக்குறை எல்லாத்துலேயும் தேமுதிகவின் பங்களிப்பு ஒரு சிறிய அளவாவது இருக்கும். அதுதான் அப்பட்டமான உண்மை. ஏன்னா இது வந்து இப்படி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக இதுதான் தேமுதிகவுடைய ஸ்டாண்டர்டுடைய பொசிஷனு. மற்றபடி பிற புதிய தமிழம் ஏசி சண்முகம் அவங்க எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஆனால் பெரிய புதிய தமிழத்துக்கு மட்டும் அந்த 1 தொகுதி 2 தொகுதியில் பிரபலமாக இருக்காங்க. பிற கட்சிகளுக்கெல்லாம், சிறு கட்சிகளுக்கு பெரிய வாக்கு வங்கியெல்லாம் இங்கே இல்லை, ஏதாவது சிறிது இருக்கலாம். ஏன்னா அதனால் இந்த தேமுதிகவினுடைய இந்த நுட்பத்தை, அதனுடைய திறனை திமுக சரியாக ஒருவேளை உணர்ந்து கொண்டு 2 தொகுதிகளை அழித்து தேமுதிக அங்கு செல்லும் வாய்ப்பு உள்ளது என்றே கருதுகிறேன். அவ்வாறு நடந்தால் கடும் போட்டி உள்ள வடக்கு மேற்கு தெற்குகளில் உள்ள அனைத்து ஏறக்குறைய 20 தொகுதிகளின் முடிவுகளை எளிதாக திமுக பெறும் நிலைக்கு சென்றுவிடும். ஏன்னா 2% தான், ஆனால் அது டிஃப்ரென்ஸ் 4% போட்டு அந்த கடும் போட்டி வர தொகுதியெல்லாம் காலி பண்ணி விட்டுறோம். ஏன்னா அதை திமுக உணருதா இல்லை என்ன செய்யணும்னு அது எனக்கு புரியல. அதே மாதிரி வடமண்டலத்திலையும் தேமுதிக இல்லாமல் பாஜக கூட்டணி வெற்றி பெற பல தொகுதிகளில், அதை பாமகவுக்கு 6%, 8%, 10% வாக்கு வரைக்கெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த 10% இருக்கிற இடத்துல தேமுதிகவும் 3-4 வச்சுருக்காங்க. அவங்க எதிரணியில் போய் சேர்ந்துட்டு அவங்க 6-8 டிஃபரன்ஸ் ஏற்படுத்துகிறப்ப வடமண்டலத்திலும் பாஜக கூட்டணி கரை சேர முடியாமல் போய்விடும் நிலை உருவாகும். ஏன்னா ஆக இந்த கூட்டணி தேமுதிக ஒருவேளை போயிடுச்சுன்னா மேற்கு மண்டலத்தில் மட்டும் 1-2 வெற்றி பெறலாம். இதுதான் இந்த பக்கம் உள்ள நிலவரம். ஏற்கனவே டிடிவி ஓபிஎஸ் ஒரேடியே சேர்க்காமையே இருந்தீங்கன்னா அதன் விளைவு தென் மண்டலத்திலேயும் அந்த தெற்கு இருக்கிற 10 தொகுதியிலையும் எந்த வாய்ப்பும் வரப்போவது இல்லை. என இவ்வாறான இவ்வளவு பலகீனமான நிலையில் அண்ணாதிமுக பாஜகவினுடைய கூட்டணி இருக்கிறது என்பதே யதார்த்தமான, அதே சமயம் அப்பட்டமான ஒரு உண்மை என பார்க்கலாம். களத்தில்
கடும் போட்டி என்ற நிலை ஏற்பட்டால் இந்த துருப்பு சீட்டாக இருக்கக்கூடிய தேமுதிகவை யார் பயன்படுத்துவார்கள் என்பதை அன்றுதான் பார்க்க வேண்டும். ஆனால் மொத்தத்தில் இன்று தனியே இருக்கக்கூடிய களத்தை பார்த்தால், ஏன்னா எப்பவுமே ஒரு எலெக்ஷனில் நான் ஒவ்வொரு இடையும் 5 மாதம் முன்னாடி ஒரு சார்ட் போட்டுருவேன், இந்தந்த கூட்டணி இப்படின்னா இப்படித்தான். ஏன்னா ஏறக்குறைய அப்போ களம் நான் என்ன கணிக்கிறேனோ அது ஏறக்குறைய 90% கரெக்டாக ரிசல்ட் வரும். இப்போ இருக்கிற ரிசல்ட் அப்பட்டமாக எதை காமிக்குதுன்னா, களம் திமுகவுக்கு சாதகமாக நன்றாக சென்று கொண்டு இருக்கிறது. அதை அந்த வாய்ப்பை திமுக முழு பாய்ச்சல் எடுத்து செய்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் பாஜக தூங்கி கொண்டிருக்கிறது என்பதே அப்பட்டமான உண்மை. வணக்கம் நேயர்களே, அடுத்த இதில் நாம் பார்ப்போம்.